மாணவர்களே, என்னுடைய ஹார்மோனிய பெட்டியின் சத்தமே எனக்கு கேட்கவில்லை. உங்களின் ஓசை, அவ்வளவு ஓசை, கடலின் ஓசையை விட அதிகமாக இருக்கிறது. நீங்கள் அமைதியாக இருந்தால்தான் என்னுடைய ஹார்மோனிய பெட்டியின் ஓசையை நான் கேட்டு அதை ஆதாரமாக வைத்து கொண்டு நான் பாட முடியும், அல்லது உங்களுடன் பேச முடியும். எப்போது நீங்கள் அமைதியாவீர்களோ அப்போது நான் பாடவா? மாணவியருக்கு ஐயா அவர்கள் சொன்னது கேட்டிருக்கும் என்று நினைக்கின்றேன். நீங்கள் அமைதியாக இருக்கும் பொழுதுதான் நான் பாடத் தொடங்குவேன் என்று இசைஞானி ஐயா அவர்கள் உங்களிடத்திலே உரைத்துள்ளார்கள். நீங்கள் அமைதி காத்து ஒத்துழைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஜனனி 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 ஜகம்னி கம்னி. இப்போ நீங்கள் கூச்சல் போடுறது கரெக்டு, இப்போ நீங்கள் சத்தம் போடுறது. பாட்டு முடிஞ்சவுடனே நீங்கள் உங்களுடைய உணர்வை தெரிவிக்கிறீங்கன்னு நான் எடுத்துக்கலாம். ஆனால் நான் பாடிக்கிட்டு இருக்கப்போ நீங்களும் பேசிகிட்டே இருந்தால், கடல் அலையில் போய் நான் கடலில் பக்கத்தில் நின்றுட்டு கரையில் நின்றுட்டு நான் பாடுற மாதிரி அந்த கடல் அலை கேட்குதா கேட்டதா? ஒரே இறைச்சல் தானே. கடலுக்கும் உங்களுக்கும் வித்தியாசம் வேண்டாமா? கடல் கடல், நேற்றிருந்த கடல் இன்று இல்லை. இன்று இருக்கும் நீங்கள் வேறு மாணவிகள், வேறு அலைகள் வந்துவிடும் நாளை. இந்த கல்லூரியிலே சரித்திர பிரசித்தி பெற்ற, நூற்றாண்டுகளை கடந்து நடக்கக்கூடிய ஒரே முதல் கல்லூரி ஆசியா கண்டத்திலேயே இந்த கல்லூரி தான் என்பதை நன்றாக அறிவீர்கள். அதிலும் முதல் பெண்கள், பெண்கள் கல்லூரி எங்கும் இல்லை, எங்கும் தொடங்கவில்லை. 105 ஆண்டுகளாக எங்குமே இல்லை. ஆசியா கண்டத்தில் என்ன, உலகத்திலேயே இருக்க முடியாது, உலகத்திலேயே இருக்க முடியாது. இதை நீங்கள் எத்தனை வருடமாக பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் யாராவது சொல்ல முடியுமா? 3 வருடமாக இருக்குமா, 4 வருடமாக இருக்குமா சொல்லுங்க. எத்தனை வருடம்? நான் 48 வருடமாக பார்த்து கொண்டிருக்கிறேன். நான் இசையமைப்பாளனாக, உதவி இசையமைப்பாளனாக பணியாற்றி கொண்டிருந்த நேரத்திலும் ஆல் இண்டியா ரேடியோவில் அப்பொழுது அங்கே நடக்கின்ற சிறு சிறு ஒலிப்பதிவுகளிலே வாசிப்பதற்காக செல்லும் பொழுதும், இங்கே காரணேஸ்வரர் கோயில் சீட்டில் நான் குடியிருந்த நேரத்திலே தினமும் இதுதான் என்னுடைய காலை நேரத்தில். 4 மணிக்கு தொடங்கி 5 மணிக்கு இங்கே தான் உங்கள் காலை கல்லூரி முன்பு தான் நான் நடந்து கொண்டிருப்பேன். அதைவிட மாலை நேரத்திலும். இன்னொரு முக்கியமான விஷயம் மாணவிகளே, உங்களுக்கெல்லாம் தெரியாதது, இன்னமா பேச முடியல. நீங்கள்லாம் எஸ்எம்எஸ்ல தானே பேசிக்கிடுவீங்க, இப்ப என்ன சத்தம் போட்டு பேசுறீங்க? நீங்கள் வரவேற்றதை விட உங்கள் கையில் இருந்த போன் தான் என்னை வரவேற்றது. அந்த போனுக்கு தான் நான் நன்றி சொல்ல வேண்டும். எனக்கு முதல் திரைப்படம் கிடைத்த நேரத்தில் 1976 அந்த படம் மன்னக்கிளை ரிலீஸ் ஆகிறது.
1976 தொடக்கத்திலே அந்த பாடலுக்கான இசையை எப்படி தொடங்குவது என்று யோசிப்பதற்காக இந்த கடற்கரையிலேயே தான் நான் பாடிக்கொண்டு அதை முதல் முதல் தொடங்குகின்ற ஹம்மிங்கை இங்கே தான் கம்போஸ் செய்தேன் என்பது யாருக்கும் தெரியாது, எனக்கு மட்டுமே தெரியும். இந்த கடல் கேட்டிருக்கலாம், அந்த அலைகள் போய்விட்டன, ஆனால் பாடல் நிற்கிறது. அலைகள் என்னுடைய பாடலை நான் பாடிய ஹம்மிங்கை கேட்ட அலைகள் போய் வேறு அலைகள் வந்துவிட்டன, ஆனால் அப்பொழுது படித்த மாணவிகளும் போய்விட்டார்கள். இப்பொழுது அந்த பாடல் நிற்கிறது, அந்த அலைகளுக்கு பதிலாக வேறு அலைகள் இருக்கிறது. ஆறு மாசம் ஒரு வருஷம் ஆவரம் இந்த பாடலின் இசை முழுக்க இந்த கடற்கரையிலே தான் நான் கம்போஸ் செய்து அப்புறமாக நோட்ஸாக நான் எழுதி ரெக்கார்ட் செய்தேன் என்பது யாருக்கும் தெரியாத, யாருக்குமே சொல்லாத ஒரு விஷயத்தை உங்கள் கல்லூரிக்காக பிரத்யேகமாக நான் இதை சொல்ல வேண்டிய ஒவ்வொரு பாடல் கம்போஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியும் மாணவியெல்லாம் நீங்கள் கேட்குறதா இல்லை இல்லையா, அமைதியாக இருக்கிறதா இல்லை, முடிவு பண்ணிட்டீங்க இல்லையா? நான் இங்கே மைக்கு வைத்து கொண்டு கூட சத்தம் போட்டு கத்த வேண்டியிருக்கிறது, இது என்னுடைய இயல்பு அல்ல. சத்தம் போட்டு பேசுவது என்னுடைய இயல்பான குணமும் அல்ல, பழக்கமும் அல்ல. நீங்கள் இன்னைக்கோ ஒரு நாளைக்கு வர்றேன், நான் திரும்பி இந்த காலேஜுக்கு வரப்போறதில்லை இல்லையா? நான் வந்திருக்கும் பொழுது நீங்கள் அமைதி காத்தால்தான் நீங்கள் அது எனக்கு செய்கின்ற மரியாதையாக நான் எடுத்துக்கொள்வேன். நான் சொல்கிறதை நீங்கள் கேட்கிறீர்கள் என்ற உணர்வு எனக்கு இருந்தால்தான் நான் சொல்கின்ற விஷயத்தை, ஆழமான விஷயத்தை, உங்கள் மனதில் பதியக்கூடிய வேண்டிய விஷயத்தை நான் சொல்ல முடியும். இங்கே எத்தனையோ பத்திரிகை நண்பர்கள் இருக்கிறார்கள், மீடியாக்கள் இருக்கின்றன, அத்தனையிலும் இது வரும்பொழுது உங்களுடைய ஓசை இறைச்சலாக இருந்தால் அது உலகம் முழுக்க செல்லும் பொழுது அது நன்றாக இருக்குமா? தரித்திர பிரசித்தி பெற்ற இந்த காலேஜில் கல்லூரி மாணவிகள் இப்படி நடந்து கொள்கிறார்கள் என்று உங்களுக்கு ஒரு அவப்பெயரை கிரியேட் பண்ணிடாதா? அது அமைதி காக்க வேண்டியது உங்கள் கடமை என்று நீங்கள் கொள்ள வேண்டாம். உங்கள் தன்மையாக எடுத்துக்கொள்ளுங்கள், உங்கள் குணமாக எடுத்துக்கொள்ளுங்கள். எந்த இடத்தில் சத்தம் போடுவது? பஸ் ஸ்டாண்டா இல்ல தியேட்டரா? இப்ப எவ்வளவு நல்லா இருக்கு கேக்குறது, எவ்வளவு நல்லா இருக்கு பேசுறது. நீங்கள் எல்லோரும் என்னை கவனித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பது இப்பொழுது எனக்கு மனதில் பதிகிறது. இப்பொழுது என்னுடைய தன்மையே, என்னுடைய இயல்பே மாறிவிட்டது. இந்த இசையும் நானும் இருப்பதை போல நீங்களும் நானும் ஆகிவிட்டோம். இந்த அமைதி உங்களுக்கும் எனக்கும் உள்ள தொடர்பை இன்னும் ஆழமாக ஆக்குகிறதே தவிர, நீங்கள் இறைச்சல் போட்டுக் கொண்டிருந்த நேரத்திலே உங்களை அது என்னிடம் இருந்து தூர விலக்கி, தூர விலக்கி கடலுக்கும் அப்பால் கொண்டு சென்று விட்டது. மாணவிகளே, நீங்கள் அமைதி காத்ததற்கு, காப்பதை அமைதி காக்க வேண்டும் என்ற உணர்வு உங்களுக்குள் வந்ததற்கு உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன், உங்களுக்கு நன்றி சொல்கிறேன். ஒரு பாடல் உருவாவதற்கு முன்னால் இங்கே எத்தனையோ பாடல்கள் பாடினார்கள், அத்தனை பாடல்களுக்கும் நீங்கள் செய்த அந்த வரவேற்பு என்னை மிகவும் மகிழ்ச்சி கடலில் ஆற்றியது. சூடர் எல்லா மாணவிகளுக்கும் எல்லாம் உற்சாகமாக இருந்தது. இசைக்காகவே வந்து படிக்கக்கூடிய
இங்கே வந்து படிக்கக்கூடிய மாணவிகள் அவர்களை நான் மிகவும் பாராட்டுகிறேன். நன்றாக பாடினார்கள். ஆனால் ஒரு பாடல் உருவாவதற்கு முன்னால் அந்த பாடல் இல்லை இல்லையா? எனக்கு நான் டெய்லி போகிறேன், கம்போசிங் ரூமுக்கு போகிறேன், தினம் ஒரு டைரக்டர் வர்றாரு, தினம் ஒரு சிச்சுவேஷன் சொல்கிறாரு, தினமும் ஒரு பாடலே நான் கம்போஸ் செய்கிறேன், ஒரு பாடலோ ஒன்று பாடலோ. என்னிடம் ஒரு பாடலுக்கு ஒரு சிச்சுவேஷன் சொன்னாங்கன்னா ஒரு பாடலுக்கு மூன்று ஆல்டர்னேட்டிவ் டியூன் கொடுப்பது என்னுடைய வழக்கம். ஆனால் அந்த பாடல் கம்போஸ் பண்ணப்படாத நேரத்திலே, அந்த பாடல் இல்லாமலேயே இருந்த நேரத்தில் எப்படி அந்த பாடல் வந்தது எனக்கு? அதையா எப்பொழுதாவது நீங்கள் யோசித்ததுண்டா? இப்போ ஒரு பாடல் இருக்கு, அந்த பாடல் எப்போது வந்தது? அந்த இசை எங்கிருந்தது? அந்த இசை எங்கிருந்தது என்று யாருக்கும் தெரியாது, எனக்கே தெரியாது. அதையே ஒரு பாடல் ஆக்கினால் எங்கே இருந்தாய் இசையே, நீ எங்கே இருந்தாய் இசையே. நீங்கள் கேட்கின்ற ஒவ்வொரு பாடல்களும் இப்படி இல்லாமல் இருந்ததுதான். இல்லாமல் இருந்ததிலிருந்து எனக்கு ஒரு உணர்வை தூண்டிவிட்டு, எனக்குள்ளே நான் உணர்வை தூண்டிவிட வேண்டும். தவிர சிச்சுவேஷன்ல இருந்து நமக்கு கிடைக்கிறது ஒன்றும் இருக்காது. என்ன சொல்லிடுவாங்க, காதலன் காதலியும் டுவேட் பாடுறாங்க, சரி அவங்க யாரு? ரெண்டு இளவயது தோடி, அல்லது வந்து அங்கே வேலை செய்கிறான், அங்கே வேலை செய்கிற பொண்ணு, ரெண்டு பேருக்கு காதல். இல்லைன்னா வேற இல்லை, கிராமத்தில் வந்து கிராமத்திலிருந்து ரெண்டு பேரும் காதலிக்கிறாங்க, இப்படித்தான் சொல்ல முடியுமே தவிர அது கரெக்டாக வந்து அந்த சிச்சுவேஷன் எனக்கு பாட்டு தருமா என்பது கேள்விக்குறி தான். எந்த படத்துலையுமே நீங்கள் எந்த பாடலை சொன்னாலும், இப்போ ஒரு படத்தில் என்ன கிழக்கே போகும் ரயில், அப்பன் வந்து சவர தொழிலாளி, அவனுடைய மகனுக்கு கவிதை எழுதுவதில் ஆர்வம். அவன் ஆடு மேய்க்க போகணும், ஆடு மேய்ச்சிட்டு இருக்கான் மலங்காட்டில். அவனுக்கு சாப்பாடு கொண்டு போக வேண்டிய தங்கை, அவளுக்கு ஒரு சிநேகிதி வருகிறாள் பக்கத்து ஊரிலிருந்து. அன்னைக்கு அவள் போக முடியல, அவள்கிட்ட நீ கொண்டு போய் கொடுத்துறிய அண்ணனுக்கு பாட்டு, அங்கே கரெக்டில் வந்து ஆடு மேய்ச்சிட்டு இருப்பான்னு. இப்போ போனால் அங்கே வந்து நோட் புக்கெல்லாம் இருக்குது, அங்கெல்லாம் பாட்டெல்லாம் இருக்குது, பாட்டெல்லாம் எழுதிட்டு இருந்தா சாப்பாடு கொண்டு வந்திருந்தா அங்கே இருக்கிற ஆடு வந்து யூரின் பாஸ் பண்ணி அந்த நோட் புக்கில் எழுதுனதெல்லாம் அழிஞ்சு போச்சு. அழிஞ்சு போனால் ஐயோ எழுதுனதெல்லாம் அழிஞ்சு போச்சே அப்படிங்கிறான். நீ அழுகிற மாதிரி எழுதுற அப்படின்னு கேட்குறா ஹீரோயின். உடனே அவனுக்கு பொறி பறக்குது, உடனே பாட்டு பாடுறான்னு சிச்சுவேஷன் சொல்கிறாரு. இந்த சிச்சுவேஷன் எனக்கு ஒரு பாட்டை என்ன பாட்டு போட்டாலும் அந்த டைரக்டர் வந்து ஓகே பண்ணிடுவார், அது வேற விஷயம். ஆனால் அது இந்த பாட்டை தருமா என்பது ஒரு கேள்விக்குறி. எனக்கு எப்படி வருதுன்னா எனக்கு அப்படித்தான் வரும். மாஞ்சோலை கிளிதானோ மாந்தானோ வேப்பந்தோப்பு கோயிலும் நீதானோ சலங்கைகள் தரும் இசை தேர்ந்தானோ. இந்த பாட்டை கொடுக்குமா அந்த சிச்சுவேஷன்? எந்த சிச்சுவேஷனுமே நான் கம்போஸ் பண்ண பாட்டை கொடுக்காது, ஆனால் எனக்கு மாத்திரம் அது வரும், வேற யாருக்கும் வராது. வேற யார் மியூசிக்கலாக இந்த மாதிரி பாட்டு வந்திருக்கோ? இல்லைன்னு ரெண்டு பேர் தான் கை காட்டுறீங்க, அவங்கெல்லாம் பேசாமல் இருக்காங்க. அவங்களாம் எஸ்எம்எஸ் வரலையா அவங்களுக்கு? நான் பேசுனது எஸ்எம்எஸ்ஸாக வரணும் இல்லை அவங்களுக்கு, அதை சொல்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. இப்போ இந்த மாதிரி என்னை பற்றிய பெருமையை நான் சொல்லவில்லை, யாருக்கும் நடக்காத விஷயங்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். இது அத்தனை டைரக்டர்களுக்கு தெரிந்தாலும் வெளியில் சொல்ல மாட்டார்கள். வெளியில் சொல்லுகின்ற பழக்கம் நமது டைரக்டர்களுக்கு கிடையாது. அது அவர்கள் படம், அவர்கள் பாட்டு, அவர்களுக்காக நான் செய்தது என்றுதான் அவர்கள் எடுத்துக்கொள்வார்கள். ஒரு பாடல் டியூன் மட்டுமே இல்லை, அதில் வரக்கூடிய வார்த்தைகள் வந்து டியூனை கெடுக்காமல் வரணும். டியூனை கெடுக்காமல் பாட்டு எழுதுவதிலேயே முதல் இடத்தில் நிற்பது
கவிஞர் கண்ணதாசன் அவர்கள்தான் உலகத்திலேயே சிறந்த கவிஞர் என்று நான் சொல்வேன். நீங்கள் கேட்டீர்களே, திருவாசகம் சிடி எல்லாம் போட்டாங்க இல்லையா? போவார் சென்னி மன்னன் பெருமாறியோமே கலந்துணர்வாய் ஒருக்கும் வெள்ள கருணையினாய்பட்டீர் வந்தொரு படும் போகும் காலம் வந்தது காட்டுடையான் கழந்துதவே. இந்த திருவாசகத்தை நான் இசையமைக்கும் பொழுது இந்த பாடல் புத்தகத்தை திறந்தவுடன் நான் படிக்கவே இல்லை. அதை வைத்து கொண்டு நான் படித்தது தான் இந்த டியூன். இந்த டியூன் அப்படி வந்தது தான். கடைசி பாடலை நான் கம்போஸ் பண்ணும் பொழுது எனக்கு டியூனாகவே இது வந்தது. இதில் இந்த திருவாசகத்தை நான் இசையமைக்கும் பொழுது ஸ்டீஃபன் ஸ்வார்ட்ஸ் என்ற ஒரு ஆங்கில கவிஞர், இதற்காக இந்த ஆங்கில பகுதியை அவர் எழுதுவதற்காக, அந்த இங்கிலீஷ் லிரிக்ஸை வந்து அவர் எழுதுவதற்காக அவர் அப்ரோச் பண்ணி திருவாசகத்தை விளக்கி அவரை வந்து, இல்லை அப்படியே நான் டிரான்ஸ்லேட் பண்ணணுமா, இல்லை வந்து என்னுடைய ஓன் ஐடியா கொடுக்கலாமா அப்படின்னு. இந்த சாராம்சத்தை நீங்கள் வந்து எப்படி எப்படி வெளிப்படுத்துகிறீர்களோ அதை நீங்கள் கொடுங்கள், நான் என்னுடைய காம்போசிஷனில் நான் வந்து பிளேஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுதேன். அவர் எடுத்துக்கொண்ட காலம் முதல் பாடலுக்கு பொல்லாவினேன் என்று தொடங்குகிற நமச்சிவாய வாழ்க என்ற பாடலுக்கு, பொல்லாவினேன் அந்த பாடலுக்கு எடுத்துக்கொண்ட காலம் 2 மாதம். ஆனால் கவிஞரோ டியூன் வாச்ச உடனே உடனே வார்த்தைகள் சொல்வார். எந்த பாடலாக இருக்கட்டும் அவர் யோசித்ததே கிடையாது, யோசித்து நான் பார்த்ததே இல்லை. எந்த பாடலுக்கும் சரி, எந்த எத்தனையோ 500க்கும் மேலான பாடல்களை அவர் எழுதியிருக்கிறார். அவருடைய பெருமையை சொல்வதற்காக ஓரிரண்டு நிகழ்ச்சிகளை இங்கே சொல்ல விரும்புகிறார். நான் கன்னட படத்தில் அசிஸ்டன்ட் மியூசிக் டைரக்டராக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறப்போ ஜி கே வெங்கடேஷ் அண்ணா வந்து ஒரு டியூன் போடுறாரு. அந்த டியூன் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தமிழ் படத்தில் ரிப்பீட் பண்ணலான்னு சொல்லிட்டு போடுறோம். நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அண்ணா, அந்த லவ் டியூன் வராமல் ஒரு வாரம் அப்பொழுதெல்லாம் எப்படி கம்போசிங் நடக்கும்னா இப்போ நடக்கிற மாதிரி இல்லை. மாணவிகளே, இப்பொழுது வருகின்ற கம்போசர்கள்லாம் கம்போசர் இல்லை, இன்னைக்கு கம்போசர்ஸே கிடையாது அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. எல்லாம் சிடியோட வருவாங்க, அங்கேருந்து பாட்டை இங்கேருந்து ஒன்று பிக்கப் பண்ணி அதை பண்ணி டைரக்டருக்கு போட்டு காட்டி, சார் இந்த மாதிரி இருக்கலாமா அண்ணா, இந்த மாதிரி இருக்கலாம், இது மாதிரி போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதவே போட்டுருவாங்க. ஆனால் அந்த டைமில் என்னென்னா, நாங்கள் கம்போஸ் பண்ணணும், நாங்கள் வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும், நாங்கள் வந்து வாசிக்கணும், ஒவ்வொரு சொரமும் அதை அமைச்சு டைரக்டர் வந்து ஓகே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் கவிஞர் கூப்பிட்டு பாட்டு எடுத்து வைப்போங்க. வாடகை வீட்டில் குடியிருக்கக்கூடிய கதாநாயகன், அந்த வாடகை வீட்டுக்கு சொந்தக்காரருடைய மகள் வந்து கதாநாயகி, மொட்டை மாடியில் தங்கியிருக்கா, மொட்டை மாடியில் வந்து துணியை வந்து காய போட்டிருக்கா, மழை வர மாதிரி இருக்குது, துணி எடுக்கிறதுக்கு போகிறா, மழை அடிக்குது, மின்னல் அடிக்குது, அவரும் இவனும் இவன் பக்கத்தில் இவன் துணி எடுக்கிறதுக்காக இருக்கிறான், ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிடுறாங்க, உடனே பாட்டு வருதுங்கிறார் டைரக்டர். கவிஞர் சிச்சுவேஷனை கேட்டுட்டு அவர் ரொம்ப அலட்சியமாக கேட்பார். அவர் கேட்குற விதமே நமக்கு, எனக்கெல்லாம் அவர் ஹீரோ. கவிஞர் கண்ணதாசன் வந்து எங்களுக்கு ஹீரோ. நான் சின்ன வயசில் நான் அசிஸ்டண்ட்டாக கிட்டார் பிடிச்சிட்டு உட்காந்துருக்கேன், ஜி கே வெங்கடேஷ் கம்போஸ் பண்ணுறார். அவர் சிச்சுவேஷன் டைரக்டர் சொல்லிகிட்டு இருக்காரு, இவர் சிகரெட்டு பிடிச்சிட்டு ஆஸ்திரேலியில் துப்பு துப்புன்னு துப்பிட்டு இருக்காரு. அவர் சிச்சுவேஷனுக்கு துப்புனாரா இல்லை வேற எதுக்கு துப்புனாருன்னு, சிகரெட்டு பிடிச்சி துப்புனாரான்னு தெரியாது. கேட்டுட்டு என்ன டியூன் போட்டிருக்க அதுக்கு அப்படின்னாரு. டே டே பாடுறா அப்படின்னாரு. அப்புறம் நான் பாடினேன். இது ஜி கே வெங்கடேஷனுடைய டியூன் தான். நீங்க கேட்டிருக்கீங்களா? கேட்டதில்ல. கன்னடத்தில் இதுக்கு பாட்டு எழுதுகிற ஆள் ஒரு வாரம், சுவாகாத் ஹோட்டல்னு ஒன்று ஒரு ஹோட்டல் இருந்தது, அது இப்போ இடிச்சிட்டாங்க, அதில் நின்றுட்டு 7th floor இருக்கும் எங்கள் ரூமு, அந்த கப்போ டியூனை வாங்கிக்கிட்டு கீழே இறங்கி நடந்து அந்த இப்போ இருக்கிற சிக்னலில் எட்வர்ட் எலிஸ் ரோட் சிக்னல் வரைக்கும் நடந்து போயிட்டு, அப்புறம் வந்து நடந்து வந்து இப்போ மறுபடி பாட்டு எழுதி 7 நாள் எடுத்துக்கிட்டு கூட வார்த்தைகள் வரல. அவர் கடைசியில் எப்படியோ ஒரு வழியாக எழுதிட்டு
ராஜ்குமார் அங்க இருக்கிற கன்னட ஹீரோ அவர் பாடுறதுக்காக இந்த பாடல் அவருக்கு போட்ட டியூ டூயட். ஆயாகிதே தினா மன்னா அகுவாகிதே. இன்னொரு தர வாசி அப்படின்னா கவிஞர், கவிஞர் இந்த டியூனை பாடி காட்டுறோம், ஆனா அந்த வார்த்தையோட இல்ல பாடி இன்னொரு தர பாடு. பேசிட்டே வானம் எப்படி சொல்றாரு இது டியூனுக்கு சேர்மான்னு பார்த்து. அப்புறம் உன்னை உனை என்னை தாளாட்டுது, உன்னை என்னை தாளாட்டுதே. மேகங்களே தரும் ராகங்களே என்னாலும் வாழ்க. அரே மேகங்களே தரும் ராகங்களே என்னாலும் வாழ்க. இது ஒரு உதாரணம். அடுத்ததாக நல்லவருக்கெல்லாம் காட்சிகள் ரெண்டும் ஒன்று மனச்சாட்சி. நான் வந்து எம்எஸ்வி சாருக்கு வந்து இவர் எழுதின பாடல்கள் எல்லாம் பிரேஸ் பிரேஸா பிரேஸ் பிரேஸா பிரேஸ் பிரேஸா முடியும். என்ன என்ன வார்த்தைகளோ சின்ன விழி பார்வையிலே சொல்லி சொல்லி முடித்து விட்டேன், சொன்ன கதை புரியவில்லைன்னு பிரேஸா வரும். நான் வர நேரத்தில் அதை பிரேக் பண்ணி வரணும்னு நினைக்கிறேன். அப்போ வர்றப்போ என்னுடைய டியூனுக்கு எழுதுறதுக்கு கொஞ்ச நாள் சிரமப்பட்டார் கவிஞர் சிரமப்பட்டார் என்று நான் சொல்வதை பத்திரிகைகள் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. ஏனென்றால் அதுவரை பிடிபடாத இருந்த ஒரு பாடல் எந்த வடிவத்திலே வர வேண்டுமோ அந்த வடிவத்திலே வராமல் நான் உடைத்து ஒரு ஒரு பிரைஸ் வரும், அடுத்த பிரைஸ் வேறையாகும். என்ன டியூன் போட்டிருக்கேன்னு இந்த பாடலிலே எழுதி கொண்டே வரும்பொழுது கவிஞர் என்ன செய்தார், ஏண்டா அந்த கம்பனுடைய வரிகளை இதில் வைத்து விடலாமா அப்படின்னு கேட்டார். எப்படின்னா அப்படின்னு நீரின் பிழை என்று நறுபுலல் இன்மை என்று சொல்லி கம்பராமாயணத்தில் வரண்டா அப்படின்னாரு. அப்படியாண்ணா அப்படியா நதிவள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, விதியன்றி வேறே இங்கே வேறே ஏதம்மா அப்படின்னு பாட்டு எழுதினார். கம்பனுடைய ராமாயணத்தை கொண்டு வந்து சுருக்கி நதிவள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை என்று எனக்கு என்னுடைய சினிமா பாடலிலே அந்த அந்த கருத்தை அடக்கி எனக்கு பாடல் கொடுத்தார். அதே நேரத்தில் டியூனுக்கு பாட்டு எழுதும் பொழுது உங்களுக்கு வகுப்பு எடுக்கிறேன் என்று நினைத்து விடாதீர்கள், மியூசிக் சம்மந்தமாக தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். ஏன்னா மியூசிக் டிபார்ட்மெண்ட்டே இங்கே உட்காந்துருக்கு, மியூசிஷியன்ஸாக இருக்கீங்க, எவ்வளவோ பேர் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளவோ பேர் இருக்கீங்க, உங்களுக்கெல்லாம் புரியும் என்ற ஒரு நம்பிக்கையோடு நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இல்லை என்றால் என்னுடைய பேச்சு வேறு விதமாக இருந்திருக்கும். அதுவும் உங்கள் அமைதி என்னை இசைக்குள்ளேயே அழித்து விட்டது, இசை என்னும் கடலுக்குள் அழித்து விட்டது. அதில் நனைந்து கொண்டு இப்பொழுது நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். சில நேரம் பொருத்தமில்லாத, அதாவது ஒரு பாடல் என்றால் ஒரு உயர்ந்த கருத்தை சொல்ல வேண்டும் அல்லது ஒரு உணர்வை பிரதிபலிக்க வேண்டும், இதில் ஏதாவது ஒன்று இல்லை என்றால் அது இந்த பாடல் என்ற கணக்கிலேயே வராது. இப்போ அவர் எழுதின பாடல்லையே ஒரு பாடலை சொல்றேன், இது ஏதாவது ஒரு கருத்தை பிரதிபலிக்குதா அல்லது உணர்வை ஏற்படுத்துதான்னு நீங்க பாருங்க. தாமரை மலரில் மனதினை எடுத்து தனியே வைத்திருந்தேன், ஒரு தூதுமில்லை உன் தோற்றமில்லை கண்ணில் தூக்கம் பிடிக்கவில்லை. அது மட்டும் புரியுது, தூதுமில்லை தூக்கம் இல்லை கண்ணில் தூக்கம் பிடிக்கவில்லைங்கிறது புரியுது. தாமரை மலரில் மனதினை எடுத்து தனியே வைத்திருந்தேன் அப்படின்னா புரியுதா? இத மேடைகள்ல பேசுகிற கவிஞர்கள் எப்படி பேசினாலும் தாமரை மலரில் மனதினை எடுத்து தனியே வைத்திருந்தேன் அப்படின்னு பேசினா அது ஒரு கருத்தை கொடுக்குமா? கொடுக்காது. இது தாமரை மலரில் மனதினை எடுத்து தனியே வைத்திருந்தேன், ஒரு தூதுமில்லை உன் தோற்றமில்லை கண்டில் தூக்கம் பிடிக்கவில்லை என்று சொன்னானே எங்கள் கவிஞர் அப்படின்னு சொன்னா புரிஞ்சிருமா? புரியல. ஆனா எம்எஸ்வி அண்ணா பண்ணினார் பாருங்க, அதுல இந்த வார்த்தைக்கு வேற ஒரு உணர்வு உங்கள் உடம்புல அப்படியே கரண்டா ஒரு மின்சாரம் போல ஒரு எனர்ஜி
எனர்ஜி நீரோட்டமா அப்படி வந்து பாயிற மாதிரி வந்து பண்ணிட்டாரு. தாமரை மலரில் மனதிலே எடுத்து தனியே வைத்திருந்தேன். பாடலில் விஷயம் இருக்கிறத விட டியூனை கெடுக்காம அவர் எழுதியிருக்காரு பார்த்தீங்களா, அதுதான் போட்டிருக்காரு அவரு. அதுக்கு ஓசை வந்து எவ்வளவு ஹெல்ப் பண்ணுது பாருங்க. தாமரை மலரில் மனதினை எடுத்து தனியே வைத்திருந்தேன். இப்ப அதுக்கு ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கிற மாதிரியும் ஒரு உணர்வு இருக்கிற மாதிரியும் தெரியுது இல்லையா, அது இசையால் மட்டுமே ஆகக்கூடியது, வேற ஒன்றாலும் ஆவதில்லை. எனக்கு எழுதின கவிஞர் எழுதின கடைசி பாடல் கண்ணே கலைமானே, கண்ணே கலைமானே. அந்த வகையில் இளையராஜா அதிர்ஷ்டசாலி என்று கவிஞர் வாயாலே பாடல் எழுதிவிட்டு பிரசாத் ஸ்டுடியோ என்னுடைய கம்போசிங் ரூம்லிருந்து வெளியே சென்று அவருடைய உதவியாளர் அவர்களிடம் அவர் சொல்லியிருக்கிறார், ராஜா மிகவும் பெரிய அதிர்ஷ்டசாலி, அதிர்ஷ்டம் தானா திறமை இல்லையா, ஏ இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், இல்லைடா இதுதான் நான் எழுதுகின்ற கடைசி பாடல், இதுக்கு மேல் சினிமாவுக்கு பாட்டு எழுத போவதில்லை என்று சொல்லிவிட்டு அமெரிக்கா சென்று அங்கே மறைந்து இங்கே திரும்பி வந்தார். திரும்பி வந்து இங்கே காரியங்கள் செய்தார்கள். அதுபோல் அந்த அந்த கவிஞர் வாயால் அவர் பாடின வார்த்தைகள் எல்லாம் பொய்யாக போனதில்லை. அவர் பாடிய ஒரு வார்த்தை ஒரு ஸ்டுடியோவையே எரித்து விட்டது. நெப்டியூன் என்ற ஒரு ஸ்டுடியோ இருந்தது, அது நெருப்பிலே போய்விட்டது அவர் சொன்ன ஒரு வார்த்தையினால். அவ்வளவு வாக்கு பலிதமுள்ள சரஸ்வதியினுடைய கடாட்சம் உள்ள கம்பனுக்கு அடுத்தபடியாக சரஸ்வதியினுடைய கடாட்சம் உள்ள பாரதிக்கு பின்னால் கவிஞர் கண்ணதாசன் அவர்களுடைய வாக்குக்குத்தான் பலிதம் இருந்தது. அதற்கு அடுத்து என்னுடைய வாக்குக்கும் பலிதம் இருக்கும். இந்த கியூன் நேரத்தாலே நூற்றாண்டே இல்லை, இரண்டு நூற்றாண்டுகளையும் தாண்டி நன்றாக வாழப்போகிறது. ஏனென்றால் 48 வருடமாக நான் இதனுடன் தொடர்புடன் இருந்திருக்கிறேன். மாணவிகள் இப்பொழுது உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் வணக்கம் சார். உங்களுக்கு காலேஜ் போக முடியலன்னு வருத்தம் இருக்கா? காலேஜ் தான் வந்துட்டேன். எத்தனை காலேஜ் பண்ணுமா? இல்ல சார், உங்களுக்கு இருக்கா? நீங்க காலேஜ் வந்து என்னத்த படிச்சீங்க? நீங்கள் படிப்புகின்ற படிப்பு, நீங்கள் படிக்கின்ற இங்கே வந்து படிக்கின்ற படிப்புக்கும் நீங்கள் போய் பார்க்க போகின்ற வேலைக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்கும் சம்பந்தமே இருக்க போவதில்லை. ஆனால் நான் படித்த படிப்பு, காலேஜுக்கு செல்லாமல் படித்த படிப்பு, அது எந்த காலேஜுக்குள்ளும் அடங்காது. ஆனால் அந்த அனுபவங்கள் எல்லாம் உங்களுக்கு பாடமாக பிரயோஜனப்படும், கண்டிப்பாக உதவும். உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் முன்னுக்கு வருவதற்கு உதவும். அம்மாவிடம் சொல்லிவிட்டு இந்த என்னால் படிக்க முடியல, நான் ஜோசியத்தை பொய்யாக்குறேன், அந்த கதை எல்லாருக்கும் உங்களுக்கு நல்லா தெரியும். தெரியும் இல்லையா? தெரியும் இல்ல? இந்த ஹார்மோனியப்பட்டியை மட்டுமே நம்பிக்கொண்டு இங்கே வந்து வரவன்ற பொழுது என்னப்பா பண்ணுவீங்க? நான் அம்மா ட்ராமாவுக்கு மியூசிக் போடுவோம், இல்லை லைட் மியூசிக்கில் வாசிப்போம், என்ன ஒன்றுமே சான்ஸ் கிடைக்கலன்னா பீச்சில் உட்காந்து நாங்கள் வாசிப்போம் என்று சொன்னேன். அந்த பீச் இதுதான், அந்த பீச் இதுதான். எதை கொண்டு வந்தேன்? நம்பிக்கையை மட்டும் கொண்டு வந்தேன். அதை விட்டுவிடாதீர்கள், உங்களை நம்புங்கள். உங்களுடைய தொடர்பு எல்லாம் எஸ்எம்எஸ்ல தான் இருக்கு, அப்பா அம்மாவோட இல்லை. வீட்டு குடும்பத்தோட இருக்கா? இல்லை. இல்லை நண்பர்களோட இருக்கா? இல்லை. இல்ல காதலன் காதலிகளோட இருக்கா? இல்ல. எல்லாம் ரெண்டு பேரும் உட்காந்துருக்காங்க. போயிட்டே இருக்கு. உங்களுடைய லைஃப் ஸ்டைல் வந்து ஃபுல்லா வந்து உணர்வு பூர்வமானது. அந்த உணர்வை எல்லாம் டம்ப் பண்ணாதீங்க, டம்ப் பண்ண வேண்டாம், திறந்து விடுங்க. அது எனர்ஜி, ஃபுல் ஆஃப் எனர்ஜி அண்ட் பியூரிட்டி. எனர்ஜி இஸ் த பியூரிட்டி, பாசிட்டிவ் எனர்ஜி. அந்த எனர்ஜியை எதுக்கு போட்டு
கம்ப்ரஸ் பண்றீங்க. குற்றமாக சொல்லவில்லை மாணவிகளே, குற்றமாக சொல்லவில்லை. உங்களுக்கு வழியாக சொல்லுகிறேன், தூக்கி போடுங்க, ஃப்ரீயா நடங்க, காத்துற எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. உங்களுக்கு ஏத்தாப்புல பீச் என்ன? வணக்கம் சார். ஸ்கூல் டேஸ்ல உங்களுக்கு க்ளோஸா ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்க கூட இப்போ டச்ல இருக்கீங்களா? ஒருத்தன் இறந்து போனா ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு சொன்னா ஒரே ஒருத்தன் தான், இவன் ஒருத்தன் தான். அவன் க்ளோஸ் ஃப்ரெண்ட் இல்ல, நான் நினைக்கிறதெல்லாம் அவனுக்கு தெரியும். மாட்டு வண்டி போகாத ஊருக்கு கூட எங்கள் பாட்டு வண்டி போயிருக்கிறது. ஆனால் இதுக்கு ஒரு கவர் இருக்கு, அது மரப்பட்டியிலானது. இந்த அரமணியப்பட்டியை செய்தவர் எம்என் பொன்னையா ஆசாரி என்பவர். என்னுடைய நண்பர்களை பற்றி சொல்லுகின்ற நேரத்தில் இவன் நண்பன் அல்ல, என் உடன்பிறப்பு. உடன்பிறப்புக்கு மேலே ஒரு பிறப்பு இருந்தால் அதை இவனுக்கு சொல்லலாம். என்னுடைய உணர்வுகள் எல்லாம் இவனுக்கு புரியும். ஆனால் இவனிலிருந்து வரவேண்டிய இசை இன்னும் இருக்கிறது. இந்த இன்னும் 10 யுகங்களுக்கு அது சேரும். அப்படிப்பட்ட இசை அவன் தான் கொடுத்து கொண்டிருக்கிறான். அவன் தான் கொடுத்து கொண்டான். வெறுமனே கை வைத்தால் போதும், இசையாக கொட்டுவான். அவன் தான் கொட்டுகிறானே தவிர நான் வெறும் நான் தான் அவனுக்கு அர்மோனியப்பட்டியை தவிர அவன் எனக்கு அர்மோனியப்பட்டி அல்ல. இவன் தான் என்னுடைய அருமை நண்பன். ஆனால் நீ கேள்வி கேட்டதற்காக, என்னுடைய நண்பன் ஒரே ஒரு நண்பன் இருந்தால் அவன் இறந்து போய்விட்டான் என்பதை சொல்லிக் கொடுக்கிறேன். இங்கே அவனுக்கு ஒரு அனுதாபம். வணக்கம் சார். நீங்க இசையமைப்பாளர் ஆகலைன்னா எந்த வேலைக்கு போயிருப்பீங்க? இசையமைப்பாளர் ஆகலைன்னா மியூசிஷியனா இருந்திருப்பேன். ஏன்னா நான் வாத்தியங்கள் தான் வாசித்துக் கொண்டிருந்தேன் சினிமாவில். இசையமைப்பாளனாக ஆகவில்லை என்றால் நான் எந்த வேலையை பார்த்திருந்தால் உனக்கு சந்தோஷமாக இருக்கும். சொல்லு, எந்த வேலையை தான் தெரிந்திருக்க வேண்டும் என்று நீ நினைக்கிறாய்? இப்படியே இருக்கணும்ல. அப்புறம் ஏன் இந்த கேள்வி கேட்ட நீ? வணக்கம் சார். அன்னைக்கு மட்டும் உங்க கையில் பணம் இருந்திருந்தா நீங்க கண்டிப்பா பண்ணிருப்பேன்னு நினைக்கிற விஷயம் என்ன? அன்னைக்கு பணம் இருந்ததே, யார் இல்லைன்னு சொன்னா? எங்க அம்மா கையில 400 ரூபாய் கொடுத்தாங்க, அது பணம் இல்லையா? பணம் தான் சார். பணம் இருந்தா என்ன செய்யணுமோ அதுதான் செஞ்சிருந்தேன். அது பஸ்ஸுக்கு டிக்கெட் 25 ரூபாய் எனக்கு, பாஸ்கர் அண்ணாவுக்கும் 12,000 ரூபாய் மதுரையிலிருந்து சென்னை வருவதற்கு. டி நகர் பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கணும். பணத்தை அப்படித்தான் செலவழிச்சேன். என் கையில் இப்பொழுது பணம் இருக்கிறது, நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீ எதிர்பார்க்கிறாய்? நீ எதிர்பார்ப்பதை நான் செய்ய முடியாது அல்லவா? நான் எதிர்பார்ப்பதை தானே நான் செய்ய முடியும். வணக்கம் ஐயா. நீங்க முத முதலா போன வெளிநாடு எது? அங்க நடந்த மறக்க முடியாத சுவாரஸ்யமான விஷயம் ஏதா இருந்தா சொல்லுங்க. முதன் முதலாக மலேசியாவில் நான் இசையமைத்து இசையமைப்பாளனாக ஆன பின்னால் சென்ற நாடு அது. அங்கே கச்சேரிக்காக சென்றேன். 3 படங்கள் இசையமைத்திருந்தேன். அன்னக்கிளி, பத்திரகாளி, தீபம் என்ற 3 படங்கள். டி எம் சௌந்தரராஜன் என்னுடன் வந்திருந்தார். அவர் நான் இசையமைத்த பாடல்களை பாடிக்கொண்டிருக்கிற நேரத்தில் ஜி ராமநாதன் அவர்கள் இசையமைத்த பாடலை சொல்லி என்னையும் ஜி ராமநாதனையும் கம்பேர் செய்து என்னை மட்டம் தட்டி பேசி அந்த 10,000 பேர் திரண்டிருந்த அந்த ஸ்டேடியத்தில் என்னை மட்டம் தட்டி பேசினார் என்பது மறக்க முடியாத நிகழ்ச்சி. வணக்கம் சார். நீங்கள் ஃபர்ஸ்ட் சென்னைக்கு வந்த டே அண்ட் இயர் ஞாபகம் இருக்கா சார்? 1968 மார்ச் மாதம், தேதி மட்டும் முன்ன பின்ன ஞாபகம் இல்லை. மார்ச் ஆரம்பமாக இருக்கலாம், 11th குள்ள இருக்கலாம். இதை வச்சு நீ என்ன பண்ண போற? எல்லாருக்கும் தெரியப்படுத்துற, எல்லாத்துக்கும் தெரியும். தெரிஞ்ச வேண்டியீங்களா? எவ்வளவு விஷயம் தெரிய வேண்டிய விஷயம் இருக்கிறது பாருங்க. வணக்கம் சார். நீங்க ஃபர்ஸ்ட் ஆட்டோகிராஃப் வாங்கணும், இதை உங்க கூட போட்டோ எடுக்கணும்னு நினைச்ச பிரபலம் யாரு சார்? இப்படி யாரையும் நினைக்கல. ஆனா எம்எஸ் விஸ்வநாதன் சாரை மட்டும் பார்க்கணும்னு ஒரு உந்துதல் வந்து பயங்கரமா இருந்தது.
அவரை போய் அவர் வீட்டிலேயே நான் சந்தித்தேன். போவதற்கு முன்னால் ஒரு போஸ்ட் கார்டில் எழுதி போட்டு இத்தனாம் தேதி வருகிறேன், உங்கள் ஆசீர்வாதம் எனக்கு வேண்டும் அன்று மட்டும் எழுதி போட்டு போனேன். அவர் வெளியே ஸ்டுடியோவுக்காக கிளம்புவதற்காக வந்தார். அவர் டிரைவர் காரை ரெடி பண்ணார். நான் வந்து நான் லெட்டரில் போட்டதை போஸ்ட் கார்டில் எழுதினதை அவர் படிச்சிருப்பார். என்னை பூஜை ரூமுக்கு அழைத்து போய் என்னை ஆசீர்வாதம் செய்வார் என்று எதிர்பார்த்து கொண்டு அப்படியே நிற்கிறேன். அவர் அப்படி பார்த்து கொண்டே இருந்தார். அவருக்கு அது படித்தாரோ என்னமோ தெரியவே இல்லை, ஆனால் பார்த்து கொண்டே இருந்தால் அது எனக்கு ஒரு மாதிரியாக இருந்தது. அப்படியே காரில் ஏறி போய்விட்டார். வணக்கம் ஐயா. உங்களோட முத படம், நீங்கள் வந்து இசையமைச்ச படத்தில் ரெக்கார்டிங் ஆரம்பிக்கிற அந்த முதல் நாள் கரண்ட் கட் ஆகிடுச்சு அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லி நான் கேட்டிருக்கேன், அப்போ உங்கள் மனநிலை எப்படி இருந்தது? ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிடுச்சு. ரொம்ப, அதாவது பல பல தடங்கல்களை தாண்டி அந்த பாடல் நான் உங்களுக்கு பாடி காட்டினேன் இல்லையா, முதல் பாடல். அந்த பாடல் ரெக்கார்ட் ஆனது வந்து முதல் ஆர்கெஸ்ட்ராவெல்லாம் வந்து ப்ரொடியூசருக்கு வந்து என் மேலே நம்பிக்கை இல்லை. அதாவது பஞ்ச அருணாச்சலம் ஃபுல்லாக நம்புகிறாரு. பஞ்ச அருணாச்சலம் தான் அவருடைய தம்பியை ப்ரொடியூசராக போட்டு இந்த படத்தை எடுக்கிறார். அவருடைய தம்பி எதற்கு பெரிய இசையமைப்பாளர்களாம் இருக்கும் பொழுது புதிதாக ஒரு சிறுவனை அறிமுகப்படுத்த வேண்டும் என்று கேட்கிறார். அதனால் எனக்கு இந்த இசை கலைஞர்களை வைத்து வேலை வாங்க தெரியுமா தெரியாதா என்பதற்காக அவர் ஒரு நீ ஒரு ரிஹர்சல் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கேன் அப்படின்னா. அப்பொழுதெல்லாம் யூனியன் ரூல்ஸ், சினிமிசிஷன்ஸ் யூனியன் ரூல் என்னென்னா, ஒரு ரெக்கார்டிங் வாசிக்கிறாங்கன்னா ரிஹர்சலுக்கு கம்போசர்ஸ் மியூசிக் டைரக்டர் கூப்பிட்டா அவங்க கண்டிப்பாக அட்டன் பண்ணி ஆகணுங்கிறது ஒரு ரூல் இருந்தது. ஸோ அதை யூஸ் பண்ணி நாங்கள் வந்து ஒரு கல்யாண மண்டபம், கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் வீட்டுக்கு பக்கத்திலே ஒரு கல்யாணம், பாலாஜி கல்யாண மண்டபம் என்று இருந்தது. அங்கே அந்த மண்டபத்தை ஏற்பாடு செய்து இசைக்கலைஞர்கள் அத்தனை பேருக்கும் இன்ஃபார்ம் செய்து ஜானகி அவர்களையும் வர சொல்லிவிட்டு பாட்டு சொல்லி கொடுத்து விட்டு நான் எழுதிய இசையை அங்கே ரிஹர்சல் செய்தோம். ரிஹர்சல் செய்துவிட்டு மறுபடியும் தியேட்டருக்கு போய் ரெக்கார்ட் பூஜை அன்றைக்கு பூஜை ரெக்கார்டிங் அன்று ஆர்கெஸ்ட்ராவெல்லாம் பார்த்துட்டு ரிஹர்சல் பார்த்துட்டு முதல் ஃபுல் சாங்கு நாங்கள் ஒவ்வொரு பிட்டாக ரிஹர்சல் பார்ப்போம். ரிஹர்சல் பார்க்கும்பொழுது தொடக்கத்தில் வந்து ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட் வாசிங்க, அப்புறம் சாங் போர்ஷன் வாசிங்க, செகண்ட் பேக்ரவுண்ட் வாசிங்கன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கிற நேரத்தில் ஃபுல் சாங் நாங்கள் பார்க்குற நேரத்தில் நான் வந்து ரெடி, எல்லாம் ரெடியா? ரெடியா, எல்லோரும் ரெடி. இப்போ அசிஸ்டன்ட் மியூசிக் டைரக்டர் கோவர்தன் சார் பக்கத்தில் இருக்கார். ரெடினா கொடுங்க. 1 2 3 4 ரைட் ஆஃப். ஒரு மியூசிஷியன் என்ன பண்ணார், நல்ல சகுனம்டா நல்ல சகுனம்டா அப்படின்னாரு. ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டேன். போய் மூலையில் வந்து அங்கே வாய்ஸ் ரூம் இருக்குது, அதுக்கு ஆப்போசிட் சைடில் போய் உட்காந்துட்டேன். ரொம்ப நேரம் ஒரு ஹாஃப் அன் ஹவர் கரண்ட் வரல. டைரக்டர் பி மாதவன் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். இந்த தேன் சிந்ததை வானம் பாட்டெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன் இல்லையா, அதனால் அவர் அந்த பூஜைக்கு வாழ்த்துவதற்காக கருமாரி கோயிலுக்கு போயிட்டு பிரசாதத்தோடு வந்திருக்கிறார். எங்கே ராஜா, எங்கே ராஜா, எங்கன்னு தேடினா நான் எங்கேயோ ஒரு மூலையில் உட்காந்துருக்கேன். என்னை தேடி பிடிச்சி கொண்டு வந்து நான் கருமாரி கோயிலுக்கு போயிட்டு வரேன், இதாங்க பிரசாதம் என்று மாதவன் டைரக்டர் பி மாதவன் என் கையில், அவர் அத்தனை சில்வர் ஜூப்ளி படங்கள் சிவாஜி கணேசனை வைத்து எடுத்த ஒரு டைரக்டர், அவர் வந்து எனக்கு பிரசாதம் கொடுத்தது. அதுவும் கருமாரி கோயிலிருந்து அம்மாவிடமிருந்து பிரசாதம் வந்திருக்கிறது என்று எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. இருந்தாலும் அந்த டிஸ்டர்பன்ஸாக தான் இருந்தது. அப்புறம் வந்து ரெக்கார்டெல்லாம் பண்ணிவிட்டு மியூசிஷியன்ஸ் கொஞ்சம் பேர் தப்பாக வாசிச்சிருந்தாங்க, அதெல்லாம் கரெக்ட் பண்ணுறதுக்கு அவங்கெல்லாம் ஒரு வாட்டி அந்த ஃபுல் சாங்கை கேட்டுட்டாங்கன்னா அவங்கவங்க அந்த மிஸ்டேக்ஸை கரெக்ட் பண்ணிக்கிடுவாங்கன்ற நோக்கத்தில் ப்ளே பண்ணுங்க ரெக்கார்ட் பண்ணது அப்படின்னு சொல்லி ரெக்கார்டிஸ்ட்டை ப்ளே பண்ணால் எல்லாரும் வந்து கூடியிருக்காங்க ரெக்கார்டிங் ரூமில். உடனே ப்ளே பண்ணுற டேப்பில் ரெக்கார்டே ஆகலை, டேப்பில் ரெக்கார்டே ஆகலை. அவர் போட்டு திருப்பி பார்க்குறாரு, ஒன்றும் நடக்கலை. இப்படியெல்லாம் இடைஞ்சல்கள் ஏற்பட்டது, அப்படியெல்லாம் இருந்தது. இருந்தாலும் அதையெல்லாம் மீறி அடிச்சுட்டு வந்தது பாருங்க, அதுதான் விஷயம். நன்றி. வணக்கம் சார். நீங்கள் நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிப்பீங்க, அதில் உங்களுக்கு பிடிச்ச இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன? என் மனசு. அதை விட ஒரு சிறந்த இசைக்கருவி உங்கள் எல்லோர் கையிலும்
உங்கள் எல்லோருக்கும் அது சொந்தமாக இருக்கிறது. உங்கள் மனது ஒரு அற்புதமான கந்தர்வ கானங்களை எழுப்பக்கூடிய ஒரு கருவி. அதை நீங்கள் புரிந்து கொண்டு உங்கள் கந்தர்வ கானத்தை, உங்களுக்கு சொந்தமான கந்தர்வ கானத்தை நீங்கள் இசைத்தால் இந்த உலகம் இசைமயமாக ஆகிவிடும். ஆனால் அற்புதமான நெகட்டிவ் எனர்ஜியெல்லாம் தள்ளி விட்டுரும், இந்த நாத மண்டலத்தை எல்லாம் கிளியர் பண்ணிவிடும். இந்த பொல்யூஷனுங்கிறது வந்து பப்ளிக் லைஃப்பில் இருக்கிற டஸ்ட்டும் அதுவும் இதுவும் கிடையாது, அலர்ஜியை உண்டு பண்ணுற சமாச்சாரங்கள் கிடையாது. பொல்யூஷனுங்கிறது நம்ம மைண்டு தான். நம்ம மைண்டு என்பது நம்முடைய எண்ணங்களை விட்டு வேறு கிடையாது. நம்முடைய எண்ணங்கள் எல்லாம், நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் இந்த வானத்தில் பறந்து கிடக்கிறது. அந்த நாத மண்டலங்களை கிளியர் பண்ணுவதற்காக, நாத மண்டலத்தை சுத்தமாக்குவதற்காக உங்கள் மனதிலிருந்து நீங்கள் உங்கள் இசையை எடுத்து விடுங்கள், சரியாக போய்விடும். வணக்கம் சார். வணக்கம் சார். போட்டோஸ் எல்லாம் பார்த்துருக்கோம், இந்த மாதிரி நீங்க பேண்ட் ஷர்ட் போட்டு எப்போ ஒயிட் அண்ட் ஒயிட்க்கு மாறினீங்க? மூகாம்பிகை பக்தனானவுடன் என்னுடைய நடவடிக்கை எல்லாமே மாறிவிட்டது. முன்னாடியெல்லாம் நல்ல கிராப் இருக்கும், ஃபுல்லாக என்னென்ன பேட்டர்ன் வருதோ அதெல்லாம் போட்டுட்ருப்பேன் ஒரே ஒரு நாள். பட் அவ்வளோதான், போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு. தேங்க்யூ சார். மாத்தினதுக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன். வணக்கம் ஐயா. உங்களோட டூயட் பாட ஃபர்ஸ்ட் பெஸ்ட் ஃபீமேல் சிங்கராக நீங்கள் யாரை செலக்ட் பண்ணுவீங்க? அஷா போன்ஸ்லே. மாணவிகளே, உங்களுடன் கலந்து உரையாடிய இந்த நேரம் மிகவும் எனக்கு மகிழ்ச்சி ஊட்டக்கூடிய நேரம். ஆஷா போன்ஸ்லேன்னு சொன்னாங்க இல்லையா, அவங்கள பார்த்தாலே எனக்கு வந்து கற்பனைகள் வந்து சும்மா பொத்து ரொம்ப கொட்டு கொட்டுன்னு கொட்டும். அவங்க செண்பகமே செண்பகமேங்கிற பாட்டை பாட வந்திருக்காங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு பாட்டை ரெண்டு அவங்க வர்றாங்கன்னு தெரிஞ்சோடனே சரி ஆஷாஜி வராங்க இதனாலும் ஒரு ரெண்டு பாட்டு எடுத்துடலாம் அப்படின்னு. ரெண்டு பாட்டு எடுக்கிறதுக்கு போகிற நேரத்தில் சரி செண்பகமே பாட்டை சொல்லி கொடுக்கலாம்னா செண்பகமே பாட்டு சொல்லி கொடுத்தா அவங்க திருப்பி பாடுறாங்க. நான் சிரிக்கிறேன். அவங்களுக்கு ஏதோ டவுட் வந்துருச்சு, நம்ம தப்பாக பாடுறோம் அதுக்கு சிரிக்கிறாங்க போட்டு. அவங்க என்ன பாடுறாங்கன்னா செண்பாகுமே செண்பாகுமே அஷாஜி செண்பா செண்பக ஓ செண்பாகுமே செண்பாகுமே செண்பகமே செண்பகமே. That's what I'm singing. No, no, you are not singing. செண்பாகு மே, you are saying செண்பாகு லம்பா ஹே. Make it short. செண்பகமே செண்பகமே. அப்புறம் கரெக்ட் பண்ணி தென்புதி தென்புதி அப்படின்னா அந்த பாட்டு, அந்த பாட்டு ரெக்கார்ட் பண்ணுற நேரத்தில் இன்னொரு பாட்டு ஆட் பண்ணோம்னா புது பாட்டுங்கிற படத்தில் இப்படி ஆஷாஜியோட அனுபவம். ஆனால் அவர்களோடு முதல் ரெக்கார்டிங் வந்து சத்மாங்கிற படத்துக்காக ரெக்கார்ட் பண்ண போகிறேன். அவங்களுக்கும் எனக்கும் சண்டை சண்டை. ஒரு டேக் பாடிட்டு உள்ளே வந்துட்டாங்க, நான் பாடினது சரியில்லைன்னு சொல்லிட்டு மறுபடி உள்ளே போய் பாடினது என்னுடைய ரெக்கார்டிங்கு மட்டும்தான். அப்படிப்பட்ட ஆஷாஜி மிகவும் திறமையானவர்கள். இருந்தால் மற்றவர்களை நான் குறை சொல்கிறேன் என்ற அர்த்தம் இல்லை, மற்றவர்களை யாரை பற்றியும் நான் பேசலை. ஜானகி ஒரு வகையான டிஃப்ரெண்ட் டேலண்ட் உள்ளவங்க, அவங்களுடைய டேலண்ட்டை வந்து சொல்கிறதா இருந்தால் அது சொல்லிக்கிட்டே போயிட்டே இருக்கலாம், நாள் பொத்தாது. ஆனால் ஆஷாஜியினுடைய குரல் வளமும் அவர்களுடைய டேலண்ட்டும் வந்து எக்ஸ்ட்ராடினரி. அதே போல் அஜய் சக்கரவர்த்தியும் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். இசையில் தொடங்கதமாக பாடினீங்களா நீங்கள் எல்லாம்? அவ அதை பாடினவர் அஜய் சக்கரவர்த்தி.
விருப்பம். மாணவியர் அமைதியாக இருக்கும். தங்கதனதா